சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபதில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன கோஸ்ட் ஸ்டோரிஸ்கிற ஆந்தாலஜி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நாலு வெவ்வேறு கதைகள் இருக்குது இதில் ஒரு கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே சூப்பரான பேய் கதைகள் இந்த கதையில் ஒரு பணக்கார வீட்டுக்கு வாக்கப்பட்டு வர ஒரு பொண்ணு ஆனால் அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ஏற்கனவே இறந்து போன ஒரு பாட்டி கிட்டே பேசுகிறதா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எதிர்பாராமல் நடந்த விஷயங்கள் கடைசியில் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிறத திகிலாக சொல்லியிருக்க கதை தான் இது அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய வில்லாவை காமிக்கிறாங்க அங்கே இருக்க ஒவ்வொரு இடமா காமிச்சிட்ருக்காங்க ஒரு ரூமில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது அதையும் காமிக்கிறாங்க இப்போ நமக்கு ஹீரோவையும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கப் போகுது இந்த வில்லா நம்ம ஹீரோவோட தான் ஆல்ரெடி வில்லாவுக்குள்ளே ரெண்டு பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலாக பேச தான் வந்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க இப்போ விஷயத்த உள்ளே வந்து பெரியவங்கக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ ஹீரோவோட அம்மாவும் நாங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இங்கே மாமியார்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவோன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் அந்த நேரத்தில் அதை பெருசாக எடுத்துக்கல இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி இருக்காங்க அவங்க ஹீரோயினே ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க இப்போ அங்கேருந்து நாலு மாதம் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் கல்யாணத்துக்கான நாளும் வருது ஹீரோயினோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க பெரிய பணக்கார வீடாக பார்த்து பிடிச்சிட்ட பெரிய ஆள் தான் சொல்லி இருக்காங்க அதுக்கு ஹீரோயின் நான் பணக்காரங்கன்னு மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணல மாப்பிள்ளையும் ஃபேமிலியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் சொல்கிறாங்க இப்போ கல்யாணத்துக்கான ஃபார்மாலிட்டி எல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ சடனாக நம்ம ஹீரோ கண்கலங்கி அல ஆரம்பிக்கிறாரு அழுதுக்கிட்டே சைடில் திரும்பி பார்க்கறாரு செத்து போனால் இவங்க பாட்டியோடய ஃபோட்டோ தான் அந்த இடத்துல இருக்குது ஹீரோயின்னு அதை கவனிக்கிறாங்க சரி இவருக்கு பாட்டி சென்டிமெண்ட் போகலன்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் அதை பெருசாக கண்டுக்கலை இப்போ கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி இந்த வீட்டோட சீனியர் வேலைக்காரி ஜூனியர் கிட்ட சொல்கிறாங்க புதுசாக வந்திருக்க மருமக பார்க்கறதுக்கு ரொம்ப புத்திசாலி மாதிரி இருக்கா எனக்கு என்னமோ சரியா படில அவள் ஏதாவது வில்லங்கம் பிடிச்சால இருப்பாளும்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள ஹீரோவும் ஹீரோயின் இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரொமான்ஸோட உச்ச கட்டத்தில் இருக்காங்க சடனாக யாரோ கதவை தட்டுறாங்க இதில் ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க ஹீரோவும் பதறி அடிச்சுட்டு திரும்பி பார்க்குறாரு அங்கே இருந்த மெயின் டோர் தானாக ஓப்பன் ஆகுது இப்போ அங்கே யாருமே இல்லை ஆனாலும் ஹீரோ வாங்க பாட்டி இன்றைக்கி என்னோடய ஃபஸ்ட் நைட்டு அதனால தான் உங்களுக்கு குட் நைட் சொல்லாமல் வந்துவிட்டேன் அதுக்காக இப்படியா கதவை திறந்து உள்ளே வரது நீங்கள் ரொம்ப மோசம் பாட்டின்னு சொல்கிறாரு இவ தான் என்னோடய ஒய்ஃபுன்னு மனைவி இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இப்போ ஹீரோயினை பார்த்து எங்கள் பாட்டிக்கு குட் நைட் சொல்லுன்றாரு அந்த இடத்துல யாருமே இல்லை ஹீரோயின்னு திருத்திருன்னு முழிக்கிறாங்க அங்கே யாருமே இல்லை யார்கிட்டங்க பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க உடனே ஹீரோவும் கதவை பார்த்து ஒன்றும் இல்லை பாட்டி அவள் புதுசாக வந்திருக்கா அதான் உங்களை பற்றி தெரியலன்னு சொல்கிறாரு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு இப்போ கதவை சாத்திட்டு ஹீரோயின் கிட்டே பயங்கரமாக கோவப்படுறாரு பாட்டிக்கு வணக்கம் சொல்லுன்னா சொல்ல மாட்டியா உன் மேலே நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் இன்றைக்கி நைட்டு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி போத்தி படுத்துடுறாரு ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல ஏதோ செத்து போன பாட்டி மேலே பாசமாக இருக்கான்னு நினச்சா இவன் என்ன இல்லாத பாட்டிக்கிட்ட தானாக பேசிகிட்டு இருக்கான்னு பயப்படுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோ தூங்கிடுறாரு ஹீரோயின் சத்தம் போடாமல் எழுந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க இறந்து போன பாட்டியோட ரூம் இருக்கும் அந்த ரூமை இன்னும் பத்திரமாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் இருக்காங்க இப்போ அந்த ரூமுக்குள்ளே போய் செக் இருக்காங்க அங்கே யாரோ வாக்கிங் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி நடக்கிற மாதிரி சத்தமெல்லாம் கேட்குது அப்போ இந்த பக்கம் திரும்பின உடனே டக்குன்னு ஹீரோயின் பயந்து போகிறாங்க ஆப்போசிட்டில் ஹீரோயின் அவங்க மாமியார் தான் நிற்கிறாங்க இவங்களே இருக்காங்க ஹீரோயின் அத்தை என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஆனால் மாமியார் ஹீரோயினை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க எதுவுமே பேச மாட்டாங்க அப்போ சடனாக பின்னாடி இருந்து ஒரு கை வருது ஹீரோயின் செமையாக பயந்து போயிடுறாங்க வந்திருக்கிறது ஹீரோயின் அவங்க மாமனார் தான் பயப்படாதம்மா உங்கள் அத்தைக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது நான் பார்த்துக்கிறேன் நீ போன்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டு போகிறாரு ஹீரோயின் பயத்தோட உச்சத்தில் இருக்காங்க உள்ள ஒருத்தன் இல்லாத பாட்டிக்கிட்ட பேசுகிறான் இந்த அம்மா என்னடானா தூக்கத்திலே நடக்கிறாங்க வாக்கிங் ஸ்டிக்கோடு யாரும் நடக்கிற சத்தம் வேறு கேட்குது எக்கு தப்பா இந்த வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டமோன்னு நினைக்கிறாங்க இப்போ மறுநாள் ஹீரோயின் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்டும் ஏ பணக்காரங்க வீடுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் இருக்கும் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹீரோயின் நீ நேரில் பார்த்தா இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் நான் பயந்து போயிட்டேன்னு சொல்கிறாங்க இதனால் ஃப்ரெண்டும் சரி அந்த ஃபேமிலியை பற்றி நான் டீட்டெயிலாக விசாரிக்கிறேன் நீ பயப்படாமல் இருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் ஹீரோயின் புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணுறாங்க ஹஸ்பண்டுக்கு கேண்டில் டின்னர் ஒன்று ரெடி பண்ணுறாங்க இப்போ நைஸாக அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க நாம் ரெண்டு பேரும் வேறு ஒரு வில்லா ஒன்று வாங்கி அங்கே தனியாக கூட்டி போலாமேன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு ஏன் இந்த வில்லாவுக்கு என்னன்னு கேட்குறாரு ஒய்ஃபும் அப்படி இல்லைங்க இந்த வில்லா நல்லா தான் இருக்குது நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைவசியாக இருக்குமேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹஸ்பண்ட் முடியாதுன்னு சொல்கிறாரு வேற வில்லாவுக்கு போனால் எங்கள் பாட்டி அங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஹீரோயின் ஒன்றுமே பேச முடியாமல் முழிக்கிறாங்க இப்போ ஹஸ்பண்ட் டோருக்கிட்ட நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ஹீரோயினும் என்ன பண்ணுறாரு இவர் பார்த்துட்டுருக்காங்க சடனாக அங்கிருந்து ஸ்கிரீன் துணி பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு இல்லாத பாட்டி கூட கண்ணா மூச்சு இருக்காரு ஆடி முடிச்சதும் சரி பாட்டி தூங்க போகலாம் நீங்கள் வாங்க உங்களை உங்கள் ரூமில் ட்ராப் பண்ணிடுறேன்னு சொல்லி கையை பிடிச்சி வேற கூப்பிட்டு வராரு இதையெல்லாம் பார்த்து ஹீரோயின் வில வெளத்து போயிடுறாங்க திருப்பி அந்த பாட்டியோட ரூம் இருக்கு இல்லையா அங்கேயே போய் செக் பண்ணலான்னு போகிறாங்க திரும்பவும் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் மட்டும் கேட்குது உருவம் எதுவுமே தெரியல அந்த நேரத்தில் அந்த வீட்டோட வேலைக்காரி இருக்காங்க இல்லையா அவங்க வராங்க இங்கே என்னம்மா பண்ணுறீங்க இங்கேலாம் வராதிங்க போங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது மறுநாள் காலையில் இந்த சீனியர் வேலைக்காரிக்கிட்ட வராங்க ஆமாம் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க வேலைக்காரியும் அது இருக்குமா ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வருஷம்னு சொல்கிறாங்க அப்போ ஹீரோயினும் சரி இத்தனை வருஷமாக எங்கள் வேலை பார்க்குறீங்க என் புருஷனோட பாட்டி இருக்காங்களே அவங்கள பார்த்துருக்கீங்களா அவங்கள பற்றி தெரியுமா சொல்லுங்களேன்னு கேட்குறாங்க வேலைக்காரியும் நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் புருஷன் அப்போ சின்ன பையனாக இருந்தார் பாட்டினா அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போ பாரு பாட்டி கூட கண்ணா அது இதுன்னு ஏதாவது விளையாடிக்கிட்டே இருப்பார் ஒரு நாள் அப்படி விளையாடும் போது தெரியாதனமாக பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டார் அவங்க படிக்கட்டிலேருந்து கீழே விழுந்து அவங்க முதுகெலும்பி உடஞ்சி போச்சு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன்லாம் பண்ணி சில மாதம் பெட்டில் இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே திரும்பவும் நடக்க ஆரம்பித்தாங்க ஆனால் வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க நடந்தாங்க ஆனாலும் முன்ன மாதிரி நடக்க முடியல ரொம்பவே சிரமப்பட்டாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் இறந்தும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ கூட அந்த பாட்டியோட ஆவி அவங்க ரூமுக்குள்ளே வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்கிற சவுண்டு கேட்கும் அதனால தான் நேற்று நைட் அங்கே இருக்காதிங்க வாங்கன்னு உங்களை கூப்பிட்டு போகணுன்றாங்க அந்த நேரத்தில் ஹீரோயினோடய ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க உன் புருஷன் ஃபேமிலியை பற்றி கம்ப்ளீட்டாக விசாரிச்சுட்டேன் அவங்க மேலே எந்த பிளாக் மார்க்கும் இல்லை நீ தேவையில்லாமல் சந்தேகப்படாமல் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஹீரோயினுக்கு இதில் நம்பிக்கையே வரல திரும்ப அந்த பாட்டியோட ரூமுக்கே போகிறாங்க இப்போ கோவத்தோட உச்சத்தில் பயங்கரமாக கத்துறாங்க ஏ கிளவி நீ இருக்கியா இல்லையா அப்படி இருந்தால் என் கண்ணு முன்னாடி வந்து நில்லு ஏன் தேவையில்லாமல் என் நிம்மதியாக கெடுக்கிற மரியாதையே வான்னு கத்துறாங்க சில கெட்ட வார்த்தையில் அசிங்க அசிங்கமாக வேறு கேட்குறாங்க ஆனால் யாருமே வரல இப்போ அந்த பாட்டியோட வாக்கிங் ஸ்டிக் அங்கே இருக்குது அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க இது இருந்தால் தான் நீ நடப்பியாமே இதை நான் எடுத்து ஒழித்து வச்சிடுறேன் அப்புறம் நீ எப்படி நடக்கிறேன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க இப்போ அதை எடுத்துகிட்டு போய் தான் ரூமில் பெட்டுக்கு அடியில் அதை ஒழிச்சு வச்சிட்றாங்க இப்போ அன்றைக்கி ராத்திரி ஹீரோவும் ஹீரோயினும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனாலும் ஹீரோ கொஞ்சம் சோகமாக இருக்காரு இவங்களும் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் எங்கள் பாட்டி இன்றைக்கி நைட்டு என்கிட்ட குட் நைட் சொல்ல வரவே இல்லை அதனால தான் சோகமாக இருக்கேன்னு சொல்கிறாரு ஹீரோயின் மனசில் நாம் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து ஒழிச்சு தான் அந்த கிளவி இன்றைக்கி வரலையோன்னு நினைக்கிறாங்க இப்போ மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க வேலைக்காரி தான் சாப்பாடு பரிமாறுறாங்க ஹீரோயினை தவிர எல்லாருமே சோகமாக இருக்காங்க ஹீரோவும் இந்த இருபது வருஷத்தில் நேற்று நைட்டு தான் பாட்டி என்கிட்ட குட் நைட் சொல்ல வரவே இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட இவரோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோயின் வழக்கத்தை விட சந்தோஷமாக இருக்காங்க மைண்ட் வாய்ஸில் எப்படியோ நம்ம புருஷன் கண்ணுக்கு அந்த கிளவி தெரியலன்னு சொல்கிறாரு அதுவே போதும் தொல்லை ஒழிஞ்சிதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஹீரோயின் உற்சாகமாக இருக்கிறத பார்த்து ஹீரோ ஹீரோவோட அப்பா அம்மா மூணு பேருமே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க இவங்க எல்லாரை விட வேலைக்காரி தான் பயங்கரமாக முறைக்கிறாங்க அப்போ சடனாக ஹீரோயினுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது இவங்க ஆரம்பத்தில் அந்த சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் வயிறு ரொம்பவே அதிகமாக வலிக்குது வேலைக்காரி என்னாச்சுன்னு கேட்குறாங்க ஹீரோயின்னு ஒன்றும் இல்லை ஏதாவது பீரியட் கிராம்ஸாக இருக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிருன்னு சொல்கிறாங்க இப்போ வேலைக்காரி கைத்தாங்கலாம் ஹீரோயினை கூப்பிட்டு போய் அவங்க ரூமில் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நேற்றுக்கு அந்த பாட்டியோட கதை உங்ககிட்ட சொன்னானே முழுசாக சொல்லாமல் விட்டுட்டேன் இப்போ கேளுங்க நான் சொன்ன வரைக்கும் எல்லாமே உண்மைதான் ஆனால் அந்த பாட்டி இயற்கையாக சாகலை ஆப்ரேஷன் முடிஞ்சு வாக்கிங் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி முன்ன மாதிரி அவங்களால் நடக்க முடியல முதுகில் வலி குறையவே இல்லை அதனால் அவங்களே என்னை விஷம் வச்சு சாகடிச்சிருங்கன்னு அடிச்சிருங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் ஓகேன்னு சொன்னாங்க கடைசியில் நான் தான் பாட்டிக்கு கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட்டில் விஷம் வச்சு கொடுத்தேன் இதோ இன்னைக்கு காலையில் உங்களுக்கு வச்சு கொடுத்தனே அதே மாதிரின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோயின் ஆடி போயிடுறாங்க இவ வச்ச தான் நமக்கு வயிறு வலிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பெட்டு ஹீரோயின் ஒழித்து வச்ச வாக்கிங் ஸ்டிக்கை அந்த வேலைக்காரி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்போ பின்னாடி ஹீரோயினோட புருஷன் மாமனார் மாமியார்னு எல்லாருமே வராங்க இப்போ வேலைக்காரியோடு சேர்த்து இவங்க நாலு பேருமே சாக போகிற ஹீரோயினுக்கு ஜப மந்திர மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் ஹீரோயினுக்கு விஷம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க இப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயின் கண்மொழிக்கிறாங்க இவங்க செத்துட்டாங்க ஆவியாக தான் கண்மொழிக்கிறாங்க இப்போ எழுந்து அந்த பாட்டியோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் உள்ளே நிற்கிறாங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் வயசு பொண்ணு சின்ன பொண்ணு வேற ஒரு வயசான பாட்டி தாத்தானு ஏகப்பட்ட பேர் அங்கே இருக்காங்க அப்போ இறந்து போன ஹீரோவோட பாட்டி அங்கே வராங்க வாம்மா என் பேரனோட பொண்டாட்டி எப்படி இருக்க என்னை பார்க்கணும் பார்க்கணுன்னு இந்த ரூமில் வந்து நின்ன கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி கற்றுனேன் இப்போ நான் உன் கண்ணுக்கு தெரியறேண்ணா இப்போ உனக்கு சந்தோஷமான நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க இத்தோடு இந்த கதை முடியுது இந்த கதையில் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா இறந்து போனால் இந்த பாட்டியோட ஆவி அந்த வீட்டில் தான் நடமாடுது ஆனால் நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மா இந்த வீட்டோட வேலைக்காரி இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் அந்த ஆவி தெரியும் மற்றவங்க யாருக்கிட்டையாவது இவங்க தெரியுதான்னு கேட்டால் அவங்க ஆமான்னு சொன்னால் இவங்க விட்டுருவாங்க ஆனால் தெரியலன்னு உண்மையை சொல்லி நம்ம ஹீரோயின் மாதிரி சிஐடி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தா இந்த மாதிரி தான் சாகடிச்சிருவாங்கன்னு காமிக்கிறாங்க வேலைக்காரி அந்த பாட்டி உயிரோடு இருந்த காலத்திலருந்தே அந்த வீட்டில் இருந்து பழகினதால தான் அவங்க கண்ணுக்கும் அந்த பாட்டியோட ஆவி தெரிஞ்சிருக்கும் ஆக மொத்தம் இந்த ஃபேமிலி ஒரு சைக்கோ குடும்பம் இந்த ரூமுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆவிங்க தான் இவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க வேலைக்காரங்க அந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க இவங்களும் பாட்டியோட ஆவி கண்ணுக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் அந்த ஹீரோவோட ஃபேமிலி இவங்க எல்லாேருமே சாக அடிச்சிருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் கடைசியாக நம்ம ஹீரோயினை சாக அடித்து ஆவியாக்கி அந்த பாட்டிக்கிட்டே அமுச்சு வச்சுட்டாங்கன்ற மாதிரி காமிக்கிறாங்க இந்த ஆந்தாலஜியில எல்லா கதைகளுக்குமே ஒரு ஓப்பன் என்டிங் தான் இருக்கும் நம்ம தான் புரிஞ்சிக்கணும் மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ ங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்